தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. டாமி தாமஸுக்கு எதிராக குற்றவியல் விசாரணை, அரசியல் கட்சி அழுத்தம் கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ டாமி தாமஸுக்கு எதிராக குற்றவியல் விசாரணை நடத்தப்படும் என அம்னோவை பிரதிநிதிக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்துள்ளார். டாமி தாமஸ் தவறு புரிந்தார் என்றால் சம்பந்தப்பட்ட பிரிவு அவரை விசாரணை நடத்தட்டும். அதை விடுத்து ஒரு அரசியல் கட்சி சார்பில் அழுத்தம் கொடுப்பது ஏன் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் கேள்வியை எழுப்பியுள்ளார். மேலும் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியை கைப்பற்றினால் அரசு நிர்வாகம் DAP கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ M சரவணன் கூறியிருப்பதையும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். டத்தோ ஸ்ரீ சரவணனின் குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் அடிப்படையற்றவை. பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியில் DAP ஆதிக்கம் செலுத்தும் என்று எந்த அடிப்படையில் சரவணன் முன்வைக்கின்றார் என்று அவர் கேள்வியை எழுப்பினார். இது தொடர்பில் தமிழ் நேசன் யூடியூப் சேனலுக்கு அவர் வழங்கிய சிறப்பு பேட்டியை காண்போம். பிரதமர் கட்டாயமாக தேர்தல் வைக்கப்பட வேண்டும், அதுவும் இவ்வாண்டுக்குள்ளே வைக்கப்பட வேண்டும். உடனடியாக மாட்சிமை தங்கிய பேரரசரை பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. இது அவங்க கட்சி விவகாரம். ஆனால் இந்த நாட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 17 விழுக்காடு தான் அம்னோ எம்பிகளை வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அவங்களோட மொத்த எம்பிக்களே 34 எம்பி தான். ஆனால் 34 எம்பியை வச்சுக்கொண்டு அவங்க இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது அது வெள்ளப்பெருக்குக்கான முன்னேற்பாடுகளை வைப்பதை விட்டுவிட்டு தேர்தலில் அவங்க ரொம்ப மும்முரம் கட்டுறாங்க. நேற்று அவங்க கூறிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒரு கட்சி, அதாவது ஒரு அரசியல் கட்சி நம்மளுடைய முன்னாள் அட்டர்னி ஜெனரல் மேலே கண்டிப்பாக ஒரு செடிஷன் சார்ஜ் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது தேச நிந்தனை சட்டத்தின் கீழே அவர் மேலே ஒரு நடவடிக்கை வர வேண்டும் என்று டாமி தாமஸ் மேலே கொண்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய மலேசியாவில் இருக்கிற ஒரே இந்திய அரசியல்வாதி பார்த்திங்கன்னா மாண்புமிகு டத்தோ சரவணன். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். இன்றைக்கி அவருடைய கூற்று பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்கள் முன்பு ஒரு கூற்று வெளியாகியிருந்தார். நீங்கள் பிகேரை அதாவது பக்கத்தான் தேர்ந்தெடுத்து டத்தோ ஸ்ரீ அன்வாரை ஆட்சியில் அமர்த்தினாலும் அது DAPயோட பிடியில் தான் இருக்கும் அந்த ஆட்சி என்பது. ஜனநாயக செல் கட்சி ஏறக்குறைய 50 சட்டமன்றங்களை தான் நாங்கள் போட்டி போகிறோம். இருக்கிறதோ 222 சட்டமன்றம், 25 விழுக்காடு கூட இல்லை, ஏறக்குறைய 22 விழுக்காடு தான் நாங்கள் போட்டி போகிறோம். இதில் 22 முழுமையாக தெளிச்சா கூட நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இந்த ஜனநாயக செல் கட்சி நாங்கள் ஏன் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறோம்னா, முதலாக பார்க்கும்போது நம்ம இன்டிகிரிட்டியில் பேர் போன ஒரு கட்சி. ஒழுக்கத்திலையும் நடவடிக்கைகளும் சரி வெளிப்படைத்தன்மை நாங்கள் பிரபலமானோம். அதே நேரத்தில் சிறுபான்மை குரலாக விளங்குற ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அது ஆரம்ப கால தொன்று பார்த்திங்கன்னா அது இந்தியர்கள் பிரச்சனையாகட்டும், இல்லை சீனர்கள் பிரச்சனையாகட்டும், தாய்மொழி கல்வியாகட்டும், இதில் பிரச்சனை பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே ஷரியாவை கடுமையாக கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அடுத்த கொடுத்த தலைவரில் பார்த்திங்கன்னா கிட்ஸியாகவும் கற்பால்னு சொன்னிங்கன்னா அது யாரும் மறுக்க முடியாது. தாய்மொழி கல்விகளை ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லும்போது நம்ம தலைவர்கள் கொடுத்த அழுத்தம் யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கி ஒப்ராசி லாலாங்க அதனால வந்துச்சு. தலைமை ஆசிரியரில் தமிழ் தாய்மொழி கல்வியில் மலாய்க்காரில் கூட திணிக்கணும்னு நினைக்கும் போது அன்றைக்கு செய்த போராட்டம் கிட்ஸியாங்க தலைமை தாங்கி இருந்தால் யாரும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி போராட்டங்கள் மத்தியிலும் சரி, சமுதாய நடவடிக்கைகளும் சரி, நம்மளுடைய சமய விவகாரங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயக செல் கட்சியோடைய குரல் என்றுக்கும் சிறுபான்மையோடைய ஒட்டுமொத்த குரலாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் மாய்கா போன்ற ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு கட்சி, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கட்சி, இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் பார்க்கும்போது சிறுபான்மையை பிரதிநிதிக்கும் இந்த கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் ஒரு சிறுபான்மை கட்சி மலாய்க்கார பிரதமரை கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு சொல்கிறது அங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப வேடிக்கையாகவும் தன்னுடைய சமூகத்தில் என்ன தான் நடக்குதுன்றது அறியாமல் பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. இதனால் என்ன நடக்கும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி மலாய்க்காரர்கள் ஒற்றுமையாக ஒன்றுபடுவதற்காக மொஃபக்கா நேஷனல் செய்தி சொல்லிக்கொண்டு எப்படி இஸ்லாமிய மலாய்க்கர் அரசாங்கம் அமையப்பட வேண்டும் என்று ஷரத்தன் மூஃபுல் வழியாக பர்சாத்து அம்னு மற்றும் பாஸ் சொன்னாங்களோ இன்றைக்கி அதே சங்க ஊத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்களால் கிடைக்கப்பட்ட பதவிக்காக அவங்களோட போராட்டம் அவங்களோட பதவி அவங்களுடைய நாற்காலி மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு அவங்க வந்து குறை கூறும்போது நம்மளை குறை சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் இதை சொல்லலை இதை செய்யலைன்னு சொல்கிறாங்களா, அது நியாயமாக இருக்கலாம் ஒரு வேலை வந்து. ஆனால் நம்முடைய குரல் வந்து வளமாயிரும்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க வேடிக்கையாக இல்லைங்களா? ஸோ ஐயால் வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாத இந்த தகவலை வந்து மக்கள் உணரணும். இவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். இவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேங்கய்யா, 50 மில்லியன் 30 மில்லியன் ஆச்சுன்னு சொல்கிறேன். எங்கேயாவது ஒருத்தராவது இவங்க வாய் திறந்துருக்கிறாங்களா? ஏன் திறக்கலை? இன்றைக்கி காப்பார்லேயும் கிள்ளாங்கிலையும் கோத்தராஜா வட்டாரத்திலையும் அதிகமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பாதித்தாங்க. இதில் நம்ம இந்தியர்களும் பெருவாரியாக பாதித்தாங்க. நம்ம இந்தியர்களை வந்து தன்வர தாய் கட்சியாக சொல்ல கொண்டவங்க எந்த அளவுக்கு தான் உதவி திட்டங்களை கொண்டாந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஆட்சி கவுந்துட்டாங்க உண்மை தான். ஆனால் இவங்க தானே வந்து பஞ்சலராசா இருந்தாங்க. பஞ்சலராசா இருக்கும்போது அந்த புருந்துக்கான் இவங்களுக்கு தானே வழங்கியிருந்தாங்க. ஏன்னா கேட்குற கேள்வி என்னென்னா, ஆட்சி இல்லை எழுந்துட்டோம் ஆட்சி எழுந்துட்டோன்றாங்க. ஆனால் ஆட்சியை வந்து இவங்க தொடர்ந்து 2008 இன்றைய வரைக்கும் இவங்க தான் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்காங்க. புத்தராஜ இந்த ஆட்சி கட்டில் அமரும் போது இந்த பெஞ்சலாசுக்கு தான் அதிகமான மானியங்கள் வந்து வந்திருக்கு. இவங்களுக்கு முழுமையாக இந்த சொல்லப்படுகின்ற நாடாளுமன்றத்துடைய மானியங்கள் அத்தனையும் பெற்றிருக்காங்க. எந்த அளவுக்கு அங்கே இருக்கிற சமூகத்துக்கு அந்த மானியங்கள் வந்து வெளிப்படையாக செலவு செய்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய சட்டமன்றம் கொத்தா கும்பனிங் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக கொத்தராஜா சட்டமன்ற நாடாளுமன்றத்தை போட்டி போட்டவர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மானியங்கள் வந்து வருடாந்திர மானியங்களும் போயிட்டுருக்கும் உண்மைங்களா? அதே போல் என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து இன்றைய அரசாங்கத்தோடைய ஒரு பஞ்சராசன் ஒருத்தர் இருப்பார். அது பாஸ்காராக இருக்கலாம், இல்லை அது அம்னோக்காராக இருக்கலாம். இவங்களோட மானியங்கள் என்ன ஆச்சு? ஏன் நம்ம வந்து தேர்தல் காலம் வரும்போது மட்டும் இவங்களால் இறைக்க முடியுது, எங்களால் இறைக்க முடியல? ஏன் சுத்தமான அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாங்க, நான் வருடம் பூரா பணம் மானியங்களை கொடுக்குறேன். கோவில் மானியமானாலும் சரி, அரசு மானியங்களும் சட்டமன்ற மானியங்கள். இப்போ எங்களுக்கு வந்து 8 லட்சம் ரிங்கிட் கொடுக்குறாங்க வருடாந்திர மானியங்களாக. என்னுடைய சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எஸ்கோனால எனக்கு 2 லட்சம் தம்பா 10 லட்சம் தராங்க. ஆனால் அந்த 10 லட்சத்துக்கு எங்களுக்கு கணக்குகள் இல்லைன்னா ஏன் பூதக்கண்ணில் விளக்கனை போது பார்த்துருக்காங்க, எப்போ தப்பு செய்வோம் எப்போ பிடிக்கலான்னு சொல்லி. அப்போ நாங்கள் வருடம் பூராவும் அந்த மானியங்களை வந்து முறையாக செலவு செய்து காண்பிக்கிறோம், கணக்குகள் கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கு இவங்க செய்கிற இந்த செலவினங்கள் வந்து உண்மைதானா? ஏன்னா இன்றைக்கி மக்கள் நினைக்கிறாங்கன்னா தமிழகத்தை போல் போயிடுது இந்திய அரசியல். பாரு யார் கூட கொடுப்பாங்க? தயவு கூர்ந்து இந்த பழைய குருடி கதவை திருடி என்ற ஒரு பழமொழிக்கு மாதிரி நம்ம மாறிவிட வேண்டாம். ஏன்னா நம்ம காலங்காலமாக இன்றைக்கி பதவி இருந்தும் 22 மாதங்களுடைய ஃபெயிலியர் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் 36 ஆச்சுங்களா, 36 மாதங்களாச்சா ஆட்சியை பிடுங்கி என்ன செய்தார்கள் என்று கணக்கு போட முடியுமா? இல்லை மித்ரா மானியத்தை நாங்கள் முழுமையாக வழங்கிட்டோம் சொல்ல முடியுங்களா? இல்லை தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட மானியங்களை நாங்கள் முழுமையாக சரியான முறையில் வழங்கியிருக்கணும் கணக்கு காண்பிக்க முடியுமா? இல்லை நாங்கள் வந்து இன்றைக்கி அரசு சமர்ப்பட்ட மற்ற மானியங்களை வந்து நாங்கள் முழுமையாக தான் செய்தோம்னு சொல்ல முடியும். ஒரு அவிழ்க்கப்பட்ட ஒரு பொய் மூட்டைகளில் வந்து குறிப்பாக இதுக்கு முன்பு வந்து எங்களுக்கு 2000 சீட்டுகள் இருந்தன மெட்ரிகுலேஷனில், பக்கத்தில் வந்து குறைச்சிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களோட முன்னாள் அமைச்சர் தியூனிச்சிங் வந்து ஒப்புனா டிபேட் கூப்பிட்டாங்க, தயவு செய்து காண்பிங்கள்னு சொல்லி. எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கணக்கறிக்கைகளோட காண்பிக்கிறாங்க, எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்னு காண்பிங்கன்னு சொல்லி. ஏன்னா எவ்வளோ நாள் தான் இன்றைக்கி இந்த பொய் மூட்டைகளை கொண்டு வந்துட்டுருப்பாங்க. இல்லை வியாபார லைசன்ஸ் வந்துங்க ஏன் சொல்கிறாங்க, ஓ நீங்கள் வந்து தான் ரெஸ்டாரண்ட்லாம் மூடிட்டீங்க, கடைகள்லாம் மூடிட்டீங்க, வெளிநாட்டுகளுக்கு கொண்ட தருவிக்கள்னு சொல்லி. இந்த வெளிநாட்டு மக்களை தருவிக்காமல் இருக்கிறது குறிப்பாக பெஸ்டி பூரோ இந்தியாவில் சார்பப்பட்ட ஜவுளி வியாபாரங்கள். எப்போ இந்த லைசன்ஸு நிறுத்தப்பட்டது முடக்கப்பட்டதுன்னு தெரியுமா? எந்த ஆண்டில் முடக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துங்கய்யா 2017க்கு முன்பே முடக்கப்பட்டிருக்கு. சரி 2018க்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி கட்டில் சொல்கிறாங்க குறைகள் சொல்லி குழந்தை பிற்பாடு இன்று வரைக்கும் இந்த பிரச்சனைகளை வந்து தீர்வு காண்ட்டாங்களா? இந்த மாதிரி தீர்வு காணாத பட்சத்தில் வந்து தங்களோட அரசியல் பதவிகள் வந்துருச்சு. சில பேர்களுக்கு வந்து ஜிஎல்சியில் நல்ல வருமானங்கள் வருது, சில கொன்றைகளை வந்து குத்தகைகள் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் உள்ள வருமானங்கள் வைத்துக்கொண்டு அரசாங்கம் அல்ல அரசியல் கட்சிகள் போடுகின்ற சில மானியங்கள் வைத்துக்கொண்டு அவங்க வந்து இன்னைக்கு பெரும் கூட்டங்கள் நடத்துறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அந்த பெரும் கூட்டங்கள் நடத்தும்போது அடுத்த நிலைமையே நம்ம சொல்கிறாங்க பக்கத்தான அரசாங்கம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. உண்மைதானா? இன்றைக்கி எத்தனை தமிழ் பள்ளிகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து குறைச்சிருப்பாங்க. இன்றைக்கி புதிய தமிழ் பள்ளிகளில் கட்டுமானம் கட்டுறதுக்கு காத்திருக்கிற பத்துவம்பா கம்புகுஞ்சவா தமிழ் பள்ளி புதிய நிலம் அடையாளம் காணப்பட்டுக்கு அதை உறுதிப்படுத்தி கெசட் பண்ணி வச்சுருக்கிறோம். கட்டுறேன்னு சொன்ன மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறாங்க. அதே போல் பத்துவம்பா பிளாஸ் தமிழ் பள்ளி பூச்சோம் தமிழ் பள்ளி புதிய நிலத்துக்காக கட்டுமான பணிகள் வந்து கட்டுறேன்னு சொன்னோன்னே புதிய நிலம் கெசட் பண்ணி வச்சுருக்கிறோம், இன்னும் ஆரம்பிக்கலை. அதே போல் காசர்ஃபீல்ட் தமிழ் பள்ளி பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் உடன்படிக்கை ஏற்பட்டு அந்த ஜிஎல்சி மூலியமாக பணம் வர வைக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் செய்யும்போது வந்து ஆட்சியை கவிழ்த்து விட்டவர்கள் வந்து பெரும்பான்மை அடிச்சுக்கலாம். நிலத்தை புது நிலத்தை காண்பித்து கசட் பண்ணி வச்சுருக்கணும், இன்னும் வேலை மட்டும் ஆரம்பிக்க வச்சுருக்காங்க. சரி, புதிய பள்ளிகளை கட்டப்பட்ட செப்பாங் தமிழ் பள்ளி ஈஜோக்கிலேருந்து மாற்றப்பட்ட ஒரு பள்ளி, அந்த நிலம் வந்து கெசட் பண்ணது என்னுடைய காலகட்டத்தில் என்ன ஒரு லைசன்ஸ் கொண்டாடணும்னு சொன்னால் கெசட் பண்ணிட்டோம். ஆனால் இது வரைக்கும் வந்து பள்ளி கட்டினாங்க, இது பத்தில் அது பத்தில் சொல்லி மாநில அரசாங்கம் மூலிமா மானியமும் கொடுத்துருக்குறோம், 1,00,000 வேலையை கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் ஒன்றும் எனக்கு ஆரம்பித்ததாக தெரியல. அதே போல் சீஃபீல் தமிழ் பள்ளி புதிய தமிழ் பள்ளி 6 ஏக்கரை கட்டி அழகாக வச்சுருக்காங்க. ஐயா நாக்காளி இல்லைன்னு சொன்னாங்க, மாநில அரசாங்கம் மூலியமாக 2,00,000 ரிங்கிட் வாங்கி கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் ஒன்றும் பள்ளி ஆரம்பிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய கையால் தனத்தை வந்து நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களால் வந்து கண்டிப்பாக அம்னோ மனிஷ் பந்திரியிடம் வந்து கேள்வி கேட்பதுக்கு திறனி கிடையாது. ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் மத்தியிலும் வந்து எம்ஜிஆர் மாதிரியும் இல்லை ரஜினி மாதிரி போஸ்ட் கொடுக்குறது வந்து எல்லோரும் வந்து அன்பரை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் உண்மையான போஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாமே சரியாக நடந்துன்னு நினைக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் நமக்கு ஏற்பட்ட துரோகங்களுடைய முக்கிய காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். 22 மாதங்கள் சொல்பவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆட்சியை பிடித்து முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் முன்னால் நாம் எல்லாம் தெரிந்து கொண்ட பெரிய குள்ளநரி. நீங்கள் பத்திரிகை குள்ளநரி எதனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கிழட்டு குள்ளநரி துன் மகாதீர் என்பது யாரும் மறுக்க முடியாது. கமந்திரியான் நம்ம உள்துறை அமைச்சர் எல்லா விதத்திலையும் தன்னோட கட்டுக்கோப்புகள் வைத்துக்கொண்டு எல்டிடின்னு கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மொஹிடின்னு சொல்லப்படுகின்ற மைனின். அதன் அடுத்து பார்த்தீங்கன்னா மானியங்கள் செலவு பண்ணுறது, மானியங்கள் வந்து டெக்ஸ் வாங்குறது லிம்கோ அண்ணங்கன்னா செலவு பண்ணுறது எக்கனாமி மினிஸ்டர் தான். நமக்கு துரோகம் செய்யப்பட்ட அஸ்மின் அலி ஊராட்சி அமைச்சர். ஏன்னா இவர் தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எந்த பள்ளி அமையணும், எந்த இடத்துல என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரணும், எந்த இது மேம்பாடுகள் கொண்டு வரணும், ரோடுகள் இவங்க தான் செய்வாங்க. இந்த அமைச்சர் ஜுரைடா கமருடின் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களும் திரும்பி உட்காந்துட்டு இருந்தாங்க இந்த அமைச்சர். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சராக நீங்கள் வந்து பல அமைச்சர்களை வந்து நீங்கள் வந்து பட்டியலிட முடியும். ஏறக்குறைய 16 அமைச்சர்களை பட்டியலிட முடியும். இவங்க எல்லாருமே நமக்கு துரோகம் செய்தவர்கள். பிகேஆரில் மட்டும் 11 பேர், பர்சத்தில் வந்து 6-7 பேர் அமைச்சர்கள் எல்லாருமே நமக்கு துரோகம் செய்து கொண்டு பக்கத்தில் அந்தாண்ட குதித்தாங்க. இவங்களோட சேர்ந்து தான் இதே எம்ஐசியும் அம்னோவும் ஆட்சி அமைச்சாங்க சரித்திர மூலமா. இவங்களோட சேர்ந்துக்கிட்டு துரோகிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சு இன்றைக்கும் அவங்க ஆட்சி வந்து இது வந்து பரிசான ஆட்சின்னு அவங்க சொல்ல முடியல. ஏன்னா பிஎனும் பிஎனும் சேர்ந்து தான் உட்காந்துருக்கு. இவங்க இன்றைக்கி நம்ம மேலே வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு குறை சொல்கிறது படுத்துக்கிட்டே எச்சு துப்புற மாதிரி இல்லைங்களா? நம்ம சமுதாயம் என்ன அவ்வளோவா படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட ஞானம் இல்லையா? நம்ம என்ன 1945 இருக்கிறோம். ஏன்னா எங்கள் அப்பா பிறந்த வருஷத்தை குறிப்பிடுறேன். ஏன்னா ஜப்பான் காலமாக உள்ள வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெளியாகாமல் ஒன்றுமே தெரியாது என்னமோ சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் ஆமாம் நம்புறதுக்கு. ஏன் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட இந்த கையெடுக்க தொலைபேசி வெறும் என்னது சினிமாக்காரர்களோட பாட்டு பார்ப்பதுக்கு மட்டும் இல்லை, உண்மையை அறிவதற்காக உள்ள தொலைபேசி. இது வந்து தயவுசெய்து உண்மையை ஆராயணும் நம்ம சமுதாயம் வந்து. ஆகையால் வந்து நான் சொல்கிறேன், இந்த 22 மாதங்கள் வந்து அவங்க வந்து நம்மளுடைய திரும்ப திரும்ப சொல்வது வந்து இதனுடைய வெற்றிகள் இருக்கும் பட்சத்தில் வந்து தோல்விகளுக்கெல்லாம் இவர்களே வைத்துவிட்டு ஒரு வீடு கட்டினா கூடங்கய்யா 5 வருடங்கள் அது வீடு கட்டுறோன்னு சொல்ல போது 22 மாதங்கள் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாதியிலே வெளியே போடான்னு சொல்லி வெட்டி வச்சுட்டு வீடு ஒழுகுது தண்ணி ஓடலை சொன்னா எப்படிங்கய்யா? பிடுங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறது தான் பிடுங்கினவர். பிடுங்கிவிட்டு அவர் தான் நிர்வாகம் பண்ணார். அந்த 5 வருஷத்தை இப்போ முடிக்கிறதுக்கு நிர்வாகம் அவர் பண்ணிவிட்டு குறை சொல்வது எந்த வகையில் நியாயம்? நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, subscriber bell press பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.